Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். சித்தர்த்தகிடமிலிருந்து ரேவதி. இந்த வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கான பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த டாப்பிக் பார்த்தீங்கன்னா 3 பார்ட் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சம்ஸ் கண்டினியூஸாக பாருங்கள். ஆல்ரெடி 14 சம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது 15th சம் பார்க்கலாம். சம் பாருங்கள். ராம் என்பவர் 400 மீட்டர் நீளமுள்ள துணியை ரூபாய் 60,000 வாங்கி 1 மீட்டர் துணியை ரூபாய் 400 வீதம் விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ராம் அப்படின்றவர் 400 மீட்டர் நீளமுள்ள கிளாத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னா 6,000 ருபீக்கு வாங்கிட்டு 1 மீட்டர் துணியை பார்த்தீங்கன்னா 400 அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அவருக்கு லாபம் கிடைச்சிருக்குமா நஷ்டம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத ஒரு ஹிண்ட் மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. 400 மீட்டர் நீளமுள்ள துணியை 60,000 வாங்கியிருக்கார். அப்படின்னா 400 மீட்டர் துணியை பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 60,000 வாங்கியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மீட்டர் துணியை 400 வீதம், அதாவது ரூபாய் 400 வீதம் விற்பனை செய்தார். ஓகேவா? டோட்டலாக 400 மீட்டர் துணி, அதில் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் துணியை எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காருனா 400 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கார். ஓகேவா? 400 மீட்டர் கிளாத்தை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 400 மீட்டர் கிளாத்து, அதில் 1 மீட்டர் கிளாத்தை 400 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கார். அப்படின்னா 1 மீட்டர் துணியோட ரேட்டு 400 அப்படின்னா 400 மீட்டர், அதாவது 400 மீட்டர் எவ்வளோ? 400 மீட்டர் 400 இன்ட்டு 400 போட்டால் நமக்கு எவ்வளோ வரும்? 160,000 வரும். ஓகேவா? 1 மீட்டர் 400 ரூபாய் அப்படின்னா 400 மீட்டர் நம்ம 400க்கு சேல் பண்ணும்போது எவ்வளோ வரும்னா 160,000 வரும். ஓகேவா? அப்போ அவருக்கு 60,000 வாங்கி 160,000 சேல் பண்ணியிருக்கார். அப்படின்னா லாபமாக நட்டமானு பார்த்தா லாபம் தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னென்னா லாபம் எவ்வளோ, இந்த 60,000 மைனஸ் பண்ணிட்டு மீதி எழுதணும். ஓகேவா? வாங்கினது 60,000, சேல் பண்ணது பார்த்தீங்கன்னா 160,000, டோட்டலாக அவருக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்குன்னா 100,000 லாபம் கிடச்சிருக்கு. ஓகேவா? லாபம் 100,000. 16th சம் பாருங்கள். ஒரு கடைக்காரர் 10 வாழைப்பழங்களை ரூபாய் 100 வாங்குகிறார். 2 வாழைப்பழங்கள் அழுகிவிட்டன. மீதமுள்ள பழங்களை 1 பழம் ரூபாய் 11 என்ற விலைக்கு விற்கிறார். அவருக்கு கிடைத்த லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க. சதவீதம் நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லாபமாக நட்டமானு தெரிஞ்சாதான் அதோட பர்சன்டேஜ் நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடைக்காரர் 10 வாழைப்பழங்களை எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? ஹிண்ட் மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு ஹிண்ட் மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. 10 வாழைப்பழங்களை எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னா இங்கே நடுவில் வந்து கொஞ்சம் கேப் விட்டுருங்க. எதுக்காகனா நம்ம ரேட் எழுதுறதுக்காக. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா பழத்தோட எண்ணிக்கை, இது பார்த்திங்கன்னா வாங்கிய விலை. ஓகேவா? வாங்கிய விலை. ஓகே, 10 பழத்தை எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னா 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்படின்னா 1 பழம் எவ்வளோ? 10 ரூபாய் வருமா? இது வந்து ரூபாய். ஓகேவா? 10 பழத்தை 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1 பழத்தோட ரேட் நமக்கு தெரியும், 10 ரூபாய். ஓகேவா? ஸோ 10 × 10 = 100. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வாழைப்பழங்கள் அதில் அழுகிடுச்சு. ஓகேவா? 10 வாழைப்பழத்தில் வாங்கினதில் 2 பழங்கள் அழுகிடுச்சு. ஓகேவா? 2 பழம் மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இங்கே மீதி எவ்வளோ இருக்கும்? 8 பழங்கள் தான் இருக்கும். ஓகேவா? 8 பழங்களை 11 ரூபாய் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணியிருக்காரு. 10 ரூபாய்க்கு 10 பழத்தை வாங்கி அதில் 2 பழம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. மீதி பார்த்திங்கன்னா 8 பழம் இருக்குது. அந்த 8 பழத்தை 1 பழம் 11 ரூபாய் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணியிருக்காரு. அப்படின்னா எவ்வளோக்கு சேல் பண்ணியிருப்பார்? 8 × 11 = 88 ரூபீஸ். ஓகேவா? இது வந்து விற்ற விலை. ஓகேங்களா? எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 10 பழத்தை 100 ரூபாய்க்கு வாங்கி 8 பழத்தை 88 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காரு. அப்படின்னா லாபமாக நட்டமா அப்படின்னு பார்த்தா நமக்கு இங்கே நட்டம் தான். ஓகேவா? எவ்வளோ நஷ்டமாக இருக்குது? 100 − 88 எவ்வளோ வரும்? 100 − 88 போட்டிங்கன்னா உங்களுக்கு 12 வரும். அப்போது நட்டம் எவ்வளோனா 12. ஓகேவா? அப்போ நம்ம இப்போ என்ன ஃபைன் பண்ணணும்? இங்கே லாபம் அல்லது நட்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க, நமக்கு இங்கே நட்டம் தான் கிடச்சிருக்கு. ஸோ நட்ட சதவீதம் மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ நட்ட சதவீதத்துக்கு என்ன ஃபார்முலா? நட்ட சதவீதம், அதாவது லாஸ் பர்சன்டேஜ். லாஸ் பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலா? லாஸ் பர்சன்டேஜுக்கு நட்டம் பை அடக்கு விலை. ஓகேவா? நட்டம் பை அடக்கு விலை இன்ட்டு 100%. அதுதான் நட்ட சதவீதத்துக்கான ஃபார்முலா, அதாவது லாஸ் பர்சன்டேஜ். ஓகேங்களா? லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் சிபின்னு வரும். ஓகேவா? சிபி இன்ட்டு 100%. ஓகே, இப்போது நட்டம் நமக்கு எவ்வளோ எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? 12 ருபி. 12 பை அடக்க விலை அப்படின்றது எந்த நட்டமோ லாபமோ இல்லாமல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் சிபி. அடக்க விலை எவ்வளோனா 100. ஸோ இங்கே 100 போட்டுக்கோங்க. 100 × 100%. ஓகே, இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12%. ஓகேங்களா? அதாவது நட்ட சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 12%. லாஸ் பர்சன்டேஜ் 12%. ஓகேங்களா?
செவன்டீன்த் சம் பார்க்கலாம். சம் பாருங்க, சுரேஷ் என்பவர் ஒரு இயந்திரத்தை ரூபாய் 30,000 வாங்கி ரூபாய் 4,500 செலவு செய்து புதுப்பித்தார். மேலும் போக்குவரத்து செலவு ரூபாய் 1,200 செலவு செய்தார். இறுதியாக அவர் இயந்திரத்தை 11% லாபத்தில் விற்றால் எவ்வளவு ரூபாய்க்கு இயந்திரத்தை விற்றிருப்பார்? ஓகேவா? ஸோ இந்த சம்மில் சுரேஷ் அப்படின்றவர் ஒரு மிஷினை பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வாங்கியிருக்கார் அப்படின்னா 30,000 வாங்கி 4,500 வந்து எக்ஸ்ட்ராவாக செலவு செஞ்சுருக்காரு, எதுவும் ரிப்பேர் பார்க்கறதுக்காக 4,500 செலவு பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் போக்குவரத்து செலவு, இந்த டெலிவரி சார்ஜ், அதுக்கு பார்த்தீங்கன்னா 1,200 செலவு பண்ணியிருக்காரு. டோட்டலாக இதெல்லாமே நம்ம மூணுமே ஆட் பண்ணால் அந்த மிஷினோட ரேட் வந்துடும். ஓகேவா? மிஷினோட ரேட் அப்படின்றது எல்லாமே சேர்த்து தான் அந்த மிஷினோட ரேட், அதாவது அவர் வாங்கிய விலை அதுதான். அடுத்து இறுதியாக அவர் அந்த மிஷினை பார்த்திங்கன்னா 11% லாபத்துக்கு சேல் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அந்த இயந்திரத்தை எவ்வளோக்கு சேல் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதிக்கோங்க, அந்த மிஷினை எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னா 30,000. ஓகேவா? 30,000 வாங்கியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா 4,500 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் 1,200 போக்குவரத்து செலவுக்காக செலவு பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த மிஷினோட ரேட்டு. ஓகேங்களா? ஆட் பண்ணால் 35,700 வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த மிஷினோட ரேட்டு. டோட்டலாக எல்லாமே சேர்த்துனா தான் அந்த மிஷினோட ரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை 11% லாபத்துக்கு சேல் பண்ணியிருக்காரு. ஓகேவா? எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காரு? 11% லாபத்துக்கு சேல் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அந்த மிஷினை எவ்வளோக்கு சேல் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஒரு பொருளை சேல் பண்ணியாச்சு. சேல் பண்ணதுக்கப்புறமா நம்ம லாபம் ஃபைன் பண்ணணும். அந்த பொருளுக்கான லாபம் ஃபைன் பண்ணணும்னா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா விற்ற பொருளோட லாபத்துக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? விற்ற பொருளுக்கான லாபத்துக்கான ஃபார்முலா என்ன? ஆல்ரெடி நான் பார்ட் ஒன்லேயே ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. விற்ற விலைக்கான லாபத்துக்கான ஃபார்முலா என்னென்னா 100+ லாபம் பர்சன்டேஜ் பை 100 × அடக்க விலை. ஓகேவா? ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100+ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 × சிபின்னு வரும், இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் போடுங்க. 100+ லாப பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லாப சதவீதம் கொஷினில் கொடுத்துருக்காங்க 11%. ஓகேவா? பை 100 அப்படியே போட்டுக்கோங்க. இன்ட்டு அடக்கு விலை அப்படின்றது லாபமோ நட்டமோ இல்லாததுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரைஸ், இந்த அமௌண்ட் தான். ஓகேவா? ஸோ 35,700. ஓகேங்களா? 00 கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 100+11 111 வரும். 111 × 357. ஓகேவா? ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி போடும்போது 39,627 ருபீஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக அந்த மிஷினை அவர் 11% லாபத்துக்கு விற்கும்போது எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,627 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? 18th சம் பாருங்க. ஒரு பல வணிகர் 1 டசன் ஆப்பிள்களை ரூபாய் 84 வாங்கினார். 2 ஆப்பிள்கள் அழுகிவிட்டன. அவருக்கு ரூபாய் 16 லாபம் கிடைக்க வேண்டுமெனில் 1 ஆப்பிளின் விற்பனை விலையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பல வணிகர் வந்து 1 டசன் ஆப்பிள்களை வந்து 84 வாங்கியிருக்காரு. அதாவது 1 டசன் அப்படின்னா 12 ஆப்பிளா? ஓகேவா? 1 டசன் ஆப்பிள்னா 12 பழம். அந்த 12 ஆப்பிளை எவ்வளோக்கு வாங்கினார் அப்படின்னா 84 வாங்கியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா 2 ஆப்பிள் வந்து அழுகிடுச்சு. ஓகேவா? 2 ஆப்பிள் அழுகிடுச்சு அப்படின்னா 12 − 2 எவ்வளோ இருக்கும்னா 10 பழம் இருக்கும். ஓகேவா? அந்த 10 பழத்துக்கு இன்னும் வந்து 16 லாபம் வச்சு சேல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த 10 பழத்தில் 1 ஆப்பிளுக்கான விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது வாங்கியிருக்கக்கூடிய 84 12 பழத்தை 84 வாங்கினார் இல்லையா, அதில் 2 பழம் அழுகிடுச்சு, மீதி இருக்கக்கூடிய அந்த 10 பழத்தை பார்த்தீங்கன்னா மேலும் 16 லாபம் வச்சு சேல் பண்ணியிருக்கார் அப்படின்னா 84 + 16 எவ்வளோனா 100 ருபி. ஓகேவா? அப்போது 10 பழத்தை பார்த்தீங்கன்னா 100 ருபிக்கு சேல் பண்ணியிருக்காரு. ஓகேவா? 100 ருபிக்கு சேல் பண்ணார் அப்படின்னா கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 ஆப்பிளின் விற்பனை விலையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. 10 பழம் 100 அப்படின்னா 1 பழத்தோட விலை என்ன? 10 ரூபா. ஓகேவா? 10 × 10 = 100. ஓகேங்களா? 10 பழம் 100 அப்படின்னா 1 பழத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா 10 ருபி. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 ஆப்பிளோட ரேட்டு, 1 ஆப்பிள், ஓகேவா? 1 ஆப்பிளோட ரேட் எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 10. இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். 19th சம் பாருங்க. வளவன் 24 முட்டைகளை ரூபாய் 96 வாங்கினார். அவற்றில் 4 முட்டைகள் உடைந்து விட்டன. மீதியை விற்பனை செய்ததில் ரூபாய் 36 நட்டமெனில் 1 முட்டைக்கான விற்பனை விலை எவ்வளவு? அதே மாதிரி தான் 18th சம் மாதிரி தான். அது பார்த்தீங்கன்னா லாபம், இது வந்து நட்டம். ஓகேவா?
ஸோ வளவன் பார்த்திங்கன்னா 24 எக்ஸை வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னா 96 ருபீக்கு வாங்கியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா 4 முட்டை உடைந்து விட்டன, ஓகேவா, 4 முட்டைகள் உடைந்து விட்டன. அப்படின்னா -4 எவ்வளோ, 24 -4 பார்த்தீங்கன்னா 20, ஓகேவா. அப்போ 20 முட்டை இருக்குது. அந்த 20 முட்டையில் வாங்கினது பார்த்திங்கன்னா 96 ருபீக்கு வாங்கினதில் 36 ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கு, ஓகேவா. ஸோ 4 முட்டை உடஞ்சிடுச்சுனால 36 ரூபாய் வந்து நட்டம் ஏற்பட்டிருக்கு. ஸோ 96 -36 எவ்வளோன்னா 60, ஓகேவா. அப்போது 24 முட்டைகளை 96 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காரு, 20 முட்டைகளை வந்து 60 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காரு, ஓகேவா. அப்போது 20 முட்டையோட ரேட் என்னென்னா 60 ரூபாய், ஓகேவா. இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு முட்டைக்கான விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஒரு முட்டைக்கான விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. 20 முட்டைக்கு 60 ரூபாய் அப்படின்னா ஒரு முட்டைக்கு எவ்வளோ ரேட் அப்படின்னா, இப்போ 60/20 போடுங்க, 120 இஸ் 20, 320 இஸ் 60. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 ரூபாய், ஓகேவா. ஒரு முட்டைக்கான ரேட் எவ்வளோ அப்படின்னா 3 ரூபாய். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். கண்ணன் என்பவர் ஒரு மிதிவண்டியை ரூபாய் 1400 வாங்கி 15% நட்டத்திற்கு விற்றார், எனில் விற்ற விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் பார்த்திங்கன்னா கண்ணன் அப்படின்றவர் ஒரு சைக்கிளை எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு, 1400 வாங்கி 15% லாஸ்க்கு சேல் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அந்த விற்ற விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. 1400 அப்படின்றது பார்த்திங்கன்னா அடக்க விலை, அதாவது வாங்கிய விலை, வாங்கிய விலை தான் பார்த்திங்கன்னா அடக்க விலை, இங்கிலீஷில் சிபி, ஓகேங்களா. இதுதான் வந்து அடக்க விலை சிபி. 15% இது வந்து நட்டம், ஓகேவா. ஓகே, இப்போ வந்து ஒரு பொருளை 15% நட்டத்துக்கு சேல் பண்ணிட்டாரு. சேல் பண்ண பொருளோட விற்ற விலை, விற்ற விலையை கண்டுபிடிக்கணும், ஓகேவா. அதாவது விற்ற விலை நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா விற்ற விலை வந்து லாபம் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்களா, நட்டம் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள். இங்கே வந்து நமக்கு நட்டம் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அதாவது விற்ற விலையோட நட்டம் தான் நம்ம ஃபைன் பண்ணும். இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா அப்படின்னு ஆல்ரெடி நான் பார்ட் ஒன்லேயே நான் உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அந்த ஃபார்முல பார்த்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து விற்ற விலைக்கான நட்ட ஃபார்முலா என்ன அப்படின்னா, நட்டத்துக்கான விற்ற விலை ஃபார்முலா என்ன அப்படின்னா, நட்டத்துக்கான விற்ற விலை, ஓகேவா, விற்ற விலைக்கான நட்ட ஃபார்முலா, ஓகேவா, அது என்ன அப்படின்னா 100 - நட்டம் பர்சன்டேஜ் பை 100 × அடக்கு விலை, ஓகேவா. அதாவது 100 - லாஸ்ட் பர்சன்டேஜ் பை 100 × சிபி, ஓகேங்களா. இதை வந்து ஃபார்முலா, ஓகேவா, செல்லிங் ப்ரைஸ்க்கான லாஸ்ட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா இதுதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 100 - நட்ட பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் பர்சன்டேஜ்னா 15, ஓகேவா, பை இந்த 100 அப்படியே போட்டுக்கோங்க, இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் 1400, ஓகேங்களா. இப்போது இதில் பார்த்திங்கன்னா 100 - 15 எவ்வளோனா 85, ஓகேவா, 85 பை 100 × 1400, இந்த 00 கேன்சல் ஆகிடும். ஸோ 85 × 14 எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 1190, ஓகேங்களா. அப்போது அந்த பொருளை பார்த்திங்கன்னா 1400 வாங்கி 15% லாஸ்க்கு சேல் பண்ணியிருக்கார் அப்படின்னா அந்த பொருளோட செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி விற்ற விலை எவ்வளோ அப்படின்னா 1190. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். விஜய் என்பவர் ரூபாய் 300 75 மாம்பழங்கள் வாங்கி அவற்றில் 50 மாம்பழங்களை ரூபாய் 300 விற்பனை செய்தார், அனைத்து மாம்பழங்களும் விற்பனையான பின் அவரது லாபம் அல்லது நட்டம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விஜய் என்பவர் பார்த்திங்கன்னா 75 மாம்பழங்களை 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கார், ஓகேவா. அதாவது 75 மாம்பழங்களை எவ்வளோக்கு வாங்கியிருக்காருனா 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதில் 50 மாம்பழங்களை மட்டும் 300 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காரு, ஓகேவா. 75 மாம்பழங்களை 300 ரூபாய்க்கு வாங்கி 50 மாம்பழங்களை மட்டும் 300 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காரு, ஓகேவா. மீதி இன்னும் எவ்வளோ இருக்குது பேலன்ஸ், 75 வாங்கி 50 மட்டும் தான் சேல் பண்ணியிருக்காரு 300 ருபீக்கு. அப்போ மீதி பார்த்திங்கன்னா 25 வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 25 மாம்பழங்களும் சேல் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக எவ்வளோ அவருக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழம், அதாவது 75 மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா ஒரு மாம்பழத்தோட ரேட் நமக்கு தெரியணும், ஓகேவா. அப்போது 300/75 போடலாமா, இதை கேன்சல் பண்ணுங்கள், 175 = 75, 475 = 300, ஓகேவா. அப்போ வந்து ஒரு மாம்பழத்தோட ரேட் பார்த்திங்கன்னா 4 ரூபாய், ஓகேங்களா. அதே மாதிரி இதையும் போடுங்க, அவர் சேல் பண்ணது 50 மாம்பழங்களை 300 ருபீக்கு சேல் பண்ணியிருக்கார் அப்படின்னா 300/50 போட்டால் 150 = 50, 650 = 300, ஓகேவா. அப்போது ரூபாய் 6, ஓகேங்களா.
அவர் 4 ரூபாய்க்கு வாங்கின பழத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காரு, 6 ரூபாய் சேல் பண்ணியிருக்காரு. அப்படின்னா ஒரு பழத்துக்கு 2 ரூபான்னு லாபம் வச்சுட்டுருக்காரு. ஓகே, நமக்கு வந்து அது தேவையில்லை. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அனைத்து மாம்பழங்களும் விற்பனையான பின் அவர் லாபம் அல்லது நட்டம் எது கிடைச்சிருக்கும், லாபமாக நட்டமானு கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு தெரியுது, இங்கே வந்து 4 ரூபாய், இங்கே வந்து 6 ரூபாய், அப்படின்னா 2 ரூபாய் வந்து லாபம் தான் கிடைச்சிருக்கு இல்லையா, அப்போ வந்து லாபம் தான். ஸோ இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணால், எல்லா மாம்பழமும் சேல் ஆனதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் அவருக்கு வந்து லாபம் எவ்வளோ கிடைச்சிருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து 50 மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழத்தை 6 ரூபான்னு வச்சு சேல் பண்ணியிருக்காரு. அப்போ டோட்டலாக எத்தனை மாம்பழம், 75 மேங்கோஸா, அப்போது 75 × 6 போடுங்க. ஒரு மாம்பழம் வந்து 6 ரூபாய், அப்படின்னா 75 மாம்பழம் 6 ரூபான்னு வச்சு சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேல் பண்ணியிருப்பார்னா ₹450 சேல் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ 75 மாம்பழத்தை 300க்கு வாங்கி அதே 75 மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா 450க்கு சேல் பண்ணியிருக்காரு. அப்படின்னா எவ்வளோ ஒரு லாபம்னு பார்த்தீங்கன்னா 450 − 300 எவ்வளோனா 150. ஓகேவா, அப்போது அவருக்கு கிடைத்த லாபம் எவ்வளோ அப்படின்னா ₹150. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 7 சம்ஸ் பார்த்துருக்கோம், 21 சம்ஸ் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும் நம்ம கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சித்தார்த் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.